வணக்கம். சற்று முன்னர் இன்றைய மதியம் ஒரு மணி முக்கிய செய்திகள். 5/1/2022 இன்றைய புதன்கிழமை மதியம் முக்கிய செய்திகள். தமிழகத்தில் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாக உள்ளது. கொரோனா ஒழிப்பில் தமிழகம் முன்னோடி மாநிலம். ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். அதிமுக வெளிநடப்பு. சட்டப்பேரவையில் இருந்து விசிக வெளிநடப்பு செய்தது என்ன காரணம்? திருமாவளவன் விளக்கம். அதிமுகவும் வெளிநடப்பு. வேதா இல்ல விவகாரம். அதிமுகவின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி. வேதா இல்லம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மேல்முறையீடு செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. மீண்டும் முழு ஊரடங்கு, இவற்றுக்கு மட்டும் அனுமதி. தடைக்கு தற்போது புதிய அறிவிப்பு. தடை மீண்டும் கொண்டுவரப்படும் என கூறப்பட்டுள்ளனர். ஆபத்தின் அறிகுறிகள். வானிலிருந்து மழையாய் புளியும் இரத்த மீன்கள். ஆபத்து. ஒமிக்ரான் பரவலே இன்னும் முடியவில்லை. அதற்குள் இன்றும் பல வேரியண்டா. WHO எச்சரிக்கை. ஒரே நாளில் 58% அதிகரிப்பு. தமிழகத்தில் மீண்டும் தீவிரமடையும் கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் யாரும் எதிர்பாராத வகையில் 2731 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் அருகே வாகன நிறுத்துமிடம் இல்லாததால் மாடி வீட்டிற்கு முன் நிறுத்தப்படும் அவலம். ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு. அதிமுகவுடன் விசிக வெளிநடப்பு. அதிர்ச்சியில் ஸ்டாலின். நீட் தேர்வு விலக்கு மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம்.